அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை ஒரு சில நானூத்தி முப்பத்தி ரெண்டாவது மூலிகையா நம்ம ஆமாங்க வாசமுள்ள மளிகை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அலசிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிச்சுங்க அப்போ தான் ஃபியூச்சர் நம்ம போடக்கூட ஒரு வீடியோகளையும் நீங்களும் என்னுடன் நினைந்து அளசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த மளிகை செடியை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க அதை ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த மளிகை பூ செடியினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிரல் மவ்வல் மல்லி மல்லிகை மல்லிப்பூ மல்லிகைப்பூ குண்டுமல்லி அனங்கம் புருணம் மாலதி விசகலி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது இதை ஆங்கிலத்தில் அரேபியன் ஜாஸ்மின் சம்பக் ஜாஸ்மின் மோக்ரா ஜை ஜூய் சாமெலி மதன்பான் சாயலி குந்தா மல்லிகா ஆசியன் ஜாஸ்மின் ஆசியாட்டிக் ஜாஸ்மின் பட் மோக்ரா அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பெயர்கள் இருக்குது இதை இந்தியில் மதன் மோக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மல்லிகையில் குண்டுமல்லி சாதிமல்லி அல்லது சந்தனமல்லி காட்டுமல்லி மலைமல்லி சாவகமல்லி சிறு சக்கர மல்லி அசத்திய மல்லி புனல் மல்லி மஞ்சள் புனல் மல்லி செம்மஞ்சள் புனல் மல்லி ஊசிமல்லி இளஞ்சிவப்பு ஊசிமல்லி ஏலமல்லி செம்மல்லி எலுமிச்சை ஊசிமல்லி மரமல்லி பவளமல்லி வாடாமல்லி அடுக்குமல்லி செண்டுமல்லி நாகமல்லி சீனமல்லி மெட்ராஸ் மல்லி மதுரமல்லி நட்சத்திரமல்லி மடகாஸ்கர் மல்லிகை அந்திமல்லி நீலமல்லி இரவுமல்லி குடைமல்லி மைசூர் மைசூர்மல்லி ராமபானம் மதனபானம் இரட்டை மல்லி இருவாச்சி கஸ்தூரி மல்லி மல்லி ஜூஜி கஸ்தூரிமல்லி மல்லி ரங்கூன்மல்லி மல்லி அரசமல்லி மணமல்லி மூரிஸ் மல்லி என பல வகைகள் இருக்குங்க இப்போ நம்ம சொன்னதே நாற்பத்தி ஒரு வகை வந்து சொல்லியிருக்கோம் இதுக்கு மேல் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் வேறுபடுது இது இல்லாமல் இதனுடைய பேரணத்தில் இன்னும் தமிழில் என்ன பெயர் வைக்கிறதுனே தெரியாமல் இரநூறு வகை தாவரங்களுக்கு மேலே உலகம் முழுவதும் இருக்குங்க இதில் நான் சொன்ன மரமல்லி அந்திமல்லி பவளமல்லி வாடாமல்லி நாகமல்லி மற்றும் குடமல்லி என சில வகைகள் வந்து பெயர் ஒற்றுமை தவிர இது எல்லாமே மல்லிகையுடைய வகையைச் சேர்ந்த தாவரங்கள் கிடையாது பூ அமைப்பை வைத்து நம் முன்னோர்கள் இவற்றுக்கு இந்த பெயர்களை வந்து வச்சிருக்காங்க கொத்துமல்லி என்று கூட தான் பெயர் இருக்குங்க அதுக்காக நம்ம வந்து அதை நம்ம மல்லியில் சேர்க்க முடியாது இல்லையா சரி அடுத்து இதனுடைய வளரடத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மல்லிகை செடியானது செம்மண் சரளை கலந்த செம்மண் மற்றும் மண் காடுகளில் செழுமையாக வளரக்கூடியது அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இம்மூலிகையானது அதிகபட்சம் ஐந்து அடி உயரம் வரை செடி போல வளர்ந்து பின் கொடி போல கிளைகள் பரப்பும் புதர் வகையைச் சேர்ந்த தாவரமாகும் இது வளரும் போது அடிப்பகுதியிலிருந்தே பல கிளைகளை தோற்றுவித்து கிளைகளோடு கிளைகள் பின்னி பிணைந்து புதராக வளர்கின்றது இதனுடைய இலைகள் ஜோடி ஜோடியாக உள்ளன இதனுடைய பூக்கள் வெண்மை நிறத்திலும் ஒரு பூவுக்கு ஐந்து முதல் பத்து இதழ்கள் வரையும் காணப்படுகிறது இதனுடைய காய்கள் ஒரு பட்டாணி அளவில் உருண்டையாகவும் இதனுடைய விதைகள் அந்திமல்லியினுடைய விதைகளை ஒத்தும் காணப்படுகிறது இந்த செடியானது மார்ச் மாதத்தில் இருந்து பூக்க ஆரம்பித்து ஜூன் வரை பூத்து குலுங்குகிறது தொடர்ச்சியாக அக்டோபர் வரை பூ இருந்து கொண்டே இருக்கும் அப்படியே பூக்காட்டியும் கூட நம்ம ஆளுங்க வந்து மருந்தடித்து மருந்தடித்து பூ வர வச்சுருவாங்க அதனால் தமிழ்நாட்டில் மட்டும் பூ வந்து எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இதனுடைய சமுதாய பயன்பாடு பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் இந்த மல்லிகையை சூடாத அல்லது மல்லிகையை விரும்பாத பெண்கள் என யாருமே இருக்க முடியாது அதே போல் இந்தியாவில் மட்டுமல்ல உலகினுடைய பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய கோயில் மற்றும் பிற விழாக்களில் மல்லிகை அலங்காரம் கண்டிப்பாக இருக்கும் மன்மதனனுடைய மலரம்புகளில் இருப்பது இந்த மல்லிகைப்பூ தான் மோகம் என்றாலே மல்லிகைப்பூ தான் அங்கு அதை மெருகூட்டக்கூடிய பூவாக இருக்கும் அதனால தான் மல்லிகைக்கு மதன என்ற பெயர் ஏற்பட்டது இந்த மல்லிகை பூவானது வசியத்தன்மை கொண்ட பூவாகும் இந்தியாவில் பெண் தெய்வங்கள் மற்றும் பிற தேவதைகளுக்கு மல்லிகை வைத்தே வணங்குவார்கள் தமிழில் மல்லிகை பூவை வைத்து எக்கச்சக்கமான பாடல்களை பாடி குவித்துள்ளார்கள் இதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்ல ஒரு வீடியோ வந்து பத்தாதுங்க அடுத்ததனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் ஆண்களுக்கு பாலுணர்வை தூண்டுவதில் இந்த பூவினுடைய மனத்துக்கு நிகர் வேறு இல்லை இம்மல்லிகை பூவானது வயிற்று கோளாறுகள் சிறுநீரக பிரச்சனைகள் புழுக்கள் அஜீரண கோளாறு சிறுநீர் எரிச்சல் நீர் சுருக்கு நரம்பு தளர்ச்சி பெண்களுக்கு மாதவிடாய் சீரின்மை கருப்பை கோளாறுகள் தோல் அலர்ஜி அரிப்பு புண்கள் நோய் எதிர்ப்பு திறன் குறைபாடு சுவாச பிரச்சனைகள் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கட்டிக்கொள்ளுதல் மார்பக வளர்ச்சி குறைபாடு சிறுநீரக கல் பிரச்சனைகள் வயிற்றுப்புண் வாய்ப்புண்கள் உடல் சூடு சுளுக்கு வீக்கம் மன அழுத்தம் கண் பிரச்சனைகள் பால்வினை நோய்கள் எலும்புருக்கி நுரையீரல் புற்று தலைவலி போன்ற எக்கச்சக்கமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுங்க அடுத்து இதனுடைய மருத்துவ பதிவு செல்லலாமா குடலில் இருந்தால் வாயிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இந்த மல்லிகைப்பூ சிறிதளவு எடுத்து தண்ணீரில் போட்டு பாதியாக காய்ச்சி வடிகட்டி இதை குடித்து வர வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆறி சிறுநீரக எரிச்சல் அடங்கி சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறும் அடுத்து இந்த மல்லிகைப்பூக்களை நிழல் காய்ச்சலாக உலர்த்தி பொடியாக்கி வைத்துக்கொண்டு இதில் சிறிதளவு எடுத்து நீரில் கலக்கி குடித்தாலோ அல்லது கசாயம் போல போட்டு குடித்தாலோ சிறுநீரக கற்கள் வெளியேறும் இதனுடைய பூக்களை கசக்கி முன்னெற்றியில் தடவ தலைவலி சரியாகும் அடுத்து இந்த பூக்களை அரைத்து கட்ட வீக்கம் கரையும் இதே போல் தாய்மார்களுக்கு பால் கட்டி கொண்டால் இந்த பூக்களை வந்து அரைச்சு மார்பில் கட்டிட்டு வந்தோம்னா பால் கரைந்து வீக்கம் குறைந்து சரியாகும் இதையே தொடர்ந்து நம்ம வச்சு கட்டிட்டு வரும்போது பால் சுரப்பு நின்று மார்பக வந்து பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு டம்ளர் நீரில் அஞ்சாறு மல்லிகைப்பூக்களை போட்டு கொதிக்க வச்சு இளஞ்சூட்டோடு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா மல கிருமிகள் வந்து அழியும் மலச்சுக்கள் சரியாகி நன்றாக பசிக்க ஆரம்பிக்கும் அடுத்து மருந்தடிக்காத மல்லிகைப்பூ செடியில் பூத்த மல்லிகை பூக்களை சிலவற்றை பச்சையாக கொண்டு வர நோய் எதிர்ப்பு திறன் கூடும் நரம்பு தளர்ச்சி சரியாகும் அடுத்து சுழுக்கு வீக்கம் புண் போன்றவற்றுக்கு மல்லிகைப்பூக்களை அரைச்சி கட்டிட்டு வந்தோம்னா சரியாகும் அடுத்து இந்த மல்லிகைப்பூக்களை நீரில் கொதிக்க வைத்து பணங்கள் கண்டு சேர்த்து பறிக்கிட்டு வந்தோம்னா கண் சிவப்பு சதை வளர்ச்சி நீங்கி கண் குளர்கள் நீங்கும் உடல் சூடு நீங்கி குளிர்ச்சி வரும் அடுத்து மன அழுத்தம் மற்றும் பாலியல் எழுச்சியின்மை உள்ளவர்கள் இதனுடைய பூக்களை முகர்ந்து வர பலன் கிடைக்கும் அடுத்து மல்லிகை முட்டுகளை பச்சையாக சாப்பிட்டு வர பால்வினை நோய்கள் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அடுத்து இந்த மல்லிகையினுடைய காய்களை பறித்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கி இந்த பொடியில் வந்து நம்ம டீ போட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கோளாறு எலும்புருக்கி நுரையீரல் புற்று போன்ற பிரச்சனைகள் வந்து குறையும் அடுத்து மல்லிகைப்பூ தூளுடன் தேன் கலந்து நக்கி சாப்பிட்டு வந்தோம்னா நரம்பு துளசி நீங்கி உடல் பலம் உண்டாகும் அடுத்து மல்லிகை எண்ணெயை உடலுக்கு பூசி வர கொப்புளம் புண் உடல் சூடு எரிச்சல் ஏற்படாது குளிர்ச்சியாக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பெண் தெய்வங்களுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் மல்லிகைப்பூ வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வ வசியம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது கிராமப்புறங்களில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் பொதுவாக வந்து பெண்கள் வந்து மல்லிகைப்பூக்களை வச்சுக்கிட்டு தனியாக அதாவது தனி ஆளாக அனாதியான காடுகள் அல்லது தனியான பாதைகளில் வந்து பயணம் செய்வதை அல்லது நடந்து போவதை தவிர்க்கணும் துரு வந்து சாடும் அப்புடின்னு சொல்லுவாங்க இது சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருக்காது என்ன உள்ளத நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தனியான பாதைகள்லையோ அல்லது பகுதிகள்லையோ ரோட்டு பகுதிகளையோ வந்து தனியாக வந்து மல்லிகைப்பூ வச்சு போகக்கூடாது இது வந்து வசியத்தன்மை உள்ள பூன்றதுனால அது இந்த குறிப்பிட்ட கெட்ட சக்தியெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை உடையது அது மட்டும் இல்லைங்க வேலைக்கு போயிட்டு வரும்போதோ அல்லது வெளியில் சென்று வரும்போதோ உங்கள் மனைவிக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி வந்தீங்கன்னா மனவசியம் ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படாது அடுத்து இந்த மல்லிகைப்பூ செடியானது எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலமும் தண்டுகளை வெட்டி பதியம் போட்டும் இதனுடைய இனவருத்தி வந்து ஆகுது இந்த வீடியோவில் நம்ம மல்லியப்பூ செடியை பற்றி அலசனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு மறக்காமல் சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான பூர்வமான அதிசயமான பல மூலியில் நலசலோடு உங்களுடைய இணைந்து அரசு வரை உங்களிடம் பதவியும் விடைபெற்றுக்கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி